தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2022 டிஎன்பிஎல்லோட 6வது சீசன். 8 டீம்ஸ் விளையாட போகிறாங்க. ஒவ்வொரு டீம்ஸுக்கும் 20 பிளேயராவது குறைஞ்சபட்சம் விளையாடுறாங்க. டோட்டலாக 160க்கு மேலான பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் டிவியில் ஷோ ஆகிறாங்க அப்படிங்கும்போதே பெருமைக்குரிய விஷயமா அதை பார்க்கலாம். கண்டிப்பாக இதன் மூலமாக ஐபிஎல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது டிஎன்பிஎல் மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. யங்ஸ்டர்ஸு கிரிக்கெட்டை பழகிறவங்க, கிரிக்கெட்டில் பெரிய அளவில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான முயற்சியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான். வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2022 சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் கடையில் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவ்யூ முழுமையாக பாருங்கள். இதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, அதுக்கான பரிசு விவரமும் பின்னாடி இருக்குது, பார்க்கலாம். இந்தியன் சிமெண்ட் கம்பெனி கிரவுண்டு திருநெல்வேலியில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது. இந்த கிரவுண்டை பற்றின டீட்டெயில் அடுத்து சொல்லலாம். June 23, 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்தவரை மொத்தமாக 50 மேட்ச் திருநெல்வேலியில் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 25 தடவை, பேட்டிங் செகண்டு 23. ஸோ இது மூலமாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பெரிய அளவில் பேட் ஃபஸ்ட்டு பேட் செகண்ட் அப்படின்ற வித்தியாசம் இல்லை. இருந்தால் கூட மொதல் மேட்ச்சு இதிலே தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு ட்ராக்ஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் ஹார்டராகவும் இனிஷியல் ஸ்விங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும், கிராஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டை 2 தடவை ஆயிருக்கு, அதையுமே சொல்லிடுறேன். ஆவரேஜ் ஸ்கோர் 151. இங்கே டொமஸ்டிக் மேட்சஸில் 151 டீசன்ட் ஸ்கோராக தான் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா 160 அந்த ரேஞ்சு தான் நிறைய டைம் ஆவரேஜாக பார்க்குறோம். அதுவே பேட்டிங் பிச் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இங்கே 206 ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. பெரிய கிரவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது திருநெல்வேலி கிரவுண்டை. திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து 83 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதுதான் லோயஸ்ட் ஸ்கோராக இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இங்கே 150 கீழேயே 21 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இது அதிகமாக தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஸ்கோர் அப்படின்றது இருக்குது. பட் இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் ஸ்கோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த ட்ராக் எல்லாமே ஸ்லோ ட்ராக்காக தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போது ஃபஸ்ட் மேட்சஸில் வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. குறைஞ்சபட்சம் ஒரு 150 to 169 அப்படின்றது ஸ்கோர் எதிர்பார்க்குறதா இருக்குது. 170 to 189 வந்து 10 அடிச்சிருக்காங்க. அபோவ் 190 வந்து 4 இருந்திருக்கு. என்னோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 150 to 169 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் வரலாம். ரெண்டு டீம்ஸும் டீசன்ட் ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சில இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸு இந்த பிளேயர்ஸு இந்த ஆண்டில் தான் வருவாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி சொல்ல முடியாது. நான் முதல் மேட்ச்சு அதுலேயும் இன்னும் யார் வந்து அவைலபிளாக இருக்காங்க, பெஞ்சில் இருப்பாங்க யார் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டஸி உள்ளே இருக்கிற சில பிளேயர்ஸ் எல்லாம் அந்த டீம்லேயே இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சில பிளேயர்ஸ் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஆன் டைமில் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து யார் லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீமையும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கௌஷிக், காந்தி, நாராயண், ஜெகதீஷன் இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஜெகதீஷன் தான் க்ளோவர் பண்ணுவாரான்னு அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் மேட்சஸில் கண்டிப்பாக நல்லா தான் விளையாடுறாரு. தமிழ்நாடு லெவலில் விளையாடுறது ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இங்கே வந்து டிஎன்பிஎலோட மாஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கே ஜெகதீஷன் விளையாண்டுருக்கார். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. கன்சிஸ்டன்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கு. சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. முன்னாடி திண்டுக்கலுக்கு விளையாண்டார், இப்போ சேப்பாக் சூப்பர் கிங்ஸும் எடுத்திருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கார். சத்தீஷை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர். பவுல் பண்ணுவாரா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. சில நேரத்தில் பவுல் பண்ணுவார். நல்ல பவுலர், நல்ல ஃபீல்டர், ரொம்ப ஃபிட்டான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வச்சுருக்கார். சசிதேவ் டீசன்ட் பிளேயர், ஒரு ஹிட்டிங் அப்படின்ற வகையில் ஸ்டெடி பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சாய் கிஷோர் மேலே வருவார், ஒரு ஆல்ரவுண்டர் ரேஞ்சுக்கு தான் இங்கே வந்து யோசிக்கணும். அவர் வந்து பவுலர் அப்படின்ற மாதிரி தான் நிறைய டைம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ரீசெண்டாக ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைச்சது, சூப்பராக பயன்படுத்திக்கிட்டார். சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஈவன் சொல்ல போனால் ஜெகதீஷனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது பெரிய அளவில் பயன்படுத்திக்கல அப்படின்னு ஒத்துக்கிட்டாகணும். ஆனால் சாய் கிஷோர் சூப்பராக பயன்படுத்திக்கிட்டார், அந்த டீமோட ஹோப்பை சம்பாதிச்சார். ஸோ இங்கே சோனு யாதவ் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி, ஆல்ரவுண்டர், ரைட்டாக மீடியமு. ஹரிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர். ஜெகநாத் சீனிவாஸ் டீசன்ட் பவுலர், இனிஷியலாக கொஞ்சம் பவுல் பண்ணுவார், அந்த நியூ பாலில் கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணுவார், ரைட்டாக மீடியமு. சித்தார்த்து வாரியர் அண்ட் அலெக்சாண்டர். ஸோ இந்த டீமில் ஒரு இடத்துல மட்டும் யோசிக்கிற ஒரு விஷயம் ஆஃப் பிரேக் பவுலர்.
இது வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கௌசிக் காந்தி மட்டும் சொல்லலாம், பட் ரொம்ப ரேராக தான் அவர் பவுல் பண்ணுவார். அவர் ரெகுலர் பவுலர் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேராக தான் பவுல் பண்ணுவார். மேக்ஸிமம் பேட்டராக பியூர் பேட்டராக தான் இங்கே யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல ஆப்ரேட் பவுலர் அப்படின்ற வகையில் இந்த டீம்லேயே அதிகமாக இல்லை ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ ஒரு லெக்கி அப்படின்ற வகையில் ராதாகிருஷ்ணன் இங்கே கொண்டு வந்து சில நேரத்தில் கூகுளி இந்த மாதிரி இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். சுஜய் கூட போன சீசனில் ஜே நெல்லை ராயல் கிங்ஸோட இந்த பிளேஸில் இறங்கினார், அதாவது ஒன் டவுன் ஸ்டேஜில் இறங்கினார், டக் அவுட் அப்படின்ற மாதிரி தான் அவுட் ஆனார். தேவ் ராகுலுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் பார்க்கணும். பட் அங்கே ஆப்ரேட் பவுலர் ஷார்ட்டு தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஒரு கௌசிக் காந்தி மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம். அதில் கௌசிக் காந்தி பாசிபிளாக ஒன்று ரெண்டு ஓவர் போட்டாலும் நம்ம இதில் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க தேவையில்லை அப்படின்றது தான். லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மணிமாறன், சித்தார்த், அலெக்சாண்டர், அதே நேரத்தில் சாய் கிஷோர். ஒரு விளையாட அலெக்சாண்டரை வெளியில் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் லாஸ்ட் சீசனில் கிட்டத்தட்ட எல்லா மேட்சஸுமே ராமதாஸ் அலெக்சாண்டர் விளாண்டார். ஸோ அதனால் மோஸ்ட்லி அப்படி யோசிக்க மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பவுலராகவும் இருக்கிறதுனால அவரை உள்ளதான் வச்சுப்பாங்க. இந்த செலெக்ஷன் குழப்பம்ங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ரைட், இந்த பவுலிங் எவ்வளோ பேர் போடுவாங்க, நிறைய ஓவர்ஸ் யார் போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அடுத்து யோசிக்கணும். சாய் கிஷோர் மேக்ஸிமம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுனால மொதல் மேட்ச்சு கண்டிப்பாக அதிகமான ஓவர்ஸ் போடுவார், பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் மேலே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹரிஷ்குமார் பாசிபிளாக டெத் ஓவரில் வீசுவார். சந்தீப் ஆரியரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற டீம்ஸ்க்கும் விளையாண்டுருக்காரு. ஸோ அது தமிழ்நாடு டீமுக்கு டெத்தில் நிறையா நல்லா வீசியிருக்காரு. ஸோ அதனால் இவங்க மூணு பேரும் அதிகமான ஓவர்ஸ் வீசுவாங்க. ஹாரிஸ் பாசிபிளாக அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவர் அப்படின்ற அந்த ரேஞ்சில் யோசிக்கலாம். இனிஷியல் ஓவர் ஜெகநாத் சீனிவாசுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஆனால் அவர் ஓவர் கொஞ்சம் ஷேராக வாய்ப்பு இருக்குது. சோனு யாதவ் நிறைய நேரம் ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு பேட்டராக ஹிட்டராக தான் பார்ப்பாங்க, அதனால் அவருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர் கொடுப்பாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இவருமே வந்து கொஞ்சம் எண்டில் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஒரு ரெண்டு ஓவர் அப்படின்றது இருக்கலாம். மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ராமதாஸ் அலெக்சாண்டர் ஓரளவுக்கு அந்த பவர் பிளேயில் கூட ஃபோர்த் ஓவர் ஃபிஃப்த் ஓவர் ரீஞ்ச் அப்படி வீசலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு சொன்னால் இவருக்கான முழு ஓவர் கூட கிடைக்கலாம் அப்படின்றது தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். நெல்லை ராயல் கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ரஜித் ஓபன் பண்ணார், நிறைய நேரங்களில் ஒரு பவுல் பண்ணாமல் கூட இருந்திருக்கார், ஆனால் நிறைய நேரங்களில் பவுல் பண்ணால் ஃபோர் ஓவரும் வீசியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸை ஷோ பண்ணியிருக்காரு. அது ப்ராபப்ளி ஒரு கட்ஸாக இறங்கணும் அப்படிங்கிற இடத்துல நிறைய பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். முக்கியமான கட்டத்தில் அவரோட ஸ்கோரிங்கும் சரி பவுலிங்கும் சரி அதிகமாக இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்ரஜித்தை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஏதும் ஸ்டடி பண்ணினாங்க, சசிதேவ் அண்ட் சாய் கிஷோர் இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ண பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல அப்ரஜித் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பவுல் பண்ணுவார். குறிப்பாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான டீம், இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக விளையாட விரும்புவார் பாபா அப்ரஜித்து, அதனால் அதிகமான ஓவர்ஸ் வீசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சூரிய பிரகாஷ் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்னு பார்க்கலாம், ஆனால் அவுட் சைடு ஆஃப் கொஞ்சம் ஸ்லோயர் பால் போடுற பாலில் எப்பயுமே அவுட் ஆயிருக்கார். போன சீசன் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் அப்படி தான் அவுட் ஆயிருக்கார். ரொம்ப செட்டில் ஆனதுக்கப்புறமும் அந்த பால் போடும்போது கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்டாக சில வந்து எட்ஜஸ் வந்து கேட்சுக்கு கேரி ஆகாமல் போயிருக்கலாம், அதில் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கஷ்டப்படுறாரு அப்படின்றது தான் நிறைய டைம் பார்த்த விஷயம். பிரதோஷ் ரஞ்சன் பால் லெஃப்ட் ஹேண்டர், இங்கே லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸாக நிறைய பேர் இருக்கும்போது இந்த மிடில் அந்த லெஃப்ட் ஹேண்டு சஞ்சய் யாதவ் வந்து பிரதோஷ் ரஞ்சன் பால் இம்பார்ட்டனாக இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. டீசெண்டான பிளேயர் சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் பெருசாக பயன்படுத்திக்க முடியல. ஸோ இங்கே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த மேட்ச்சில் சரியாக விளையாட முடியல, கேச்சஸை ட்ராப் பண்ணார், நிறைய ஸ்கோர் பண்ணார், ஃபீல்டு விட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய சொதப்பல்கள் இருந்தது, நர்வ்ஸ் புரியுது. ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் போது அந்த பேசிக் நர்வ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நிறைய கோச்சிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கான மெயினான ஒரு விஷயம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் இனி வர காலங்களில் பாசிபிளாக மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் உட்காந்துட்டு இங்கே வராங்கும் போது டெஃபினட்டாக ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கலாம், நல்ல மைண்ட் செட்டோடு வரலாம், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இந்திரஜித் நிறைய டைம் ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்கோம், க்ளவ்வர்க்கில் இருந்தும் பார்த்துருக்கோம். ரஞ்சன் பாலா இல்லை இந்திரஜித்தா அப்படின்னா இந்திரஜித்துக்கு ப்ரையாரிட்டி வைஸ் நிறையா கொடுக்குறாங்க, குறிப்பாக அப்ரஜித்தோட கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்திரஜித்துக்கு விக்கெட் கீப்பர் க்ளவ்வும் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து இம்ப்ரூவ்டாக அவரை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம் அவர் பண்ணுறதுக்காக. லெக் பிரேக் பவுலரும் கூட நல்டி டேலண்டட், அதில் டவுட் இல்லை, ஓப்பனிங் இறங்கினாலும் நல்லா விளையாடுவார், இதெல்லாமே இருந்திருக்கு. பட் க்ளவ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்திரஜித்துக்கு தான் அதிகமாக இருக்குது. நிரஞ்சன் இருப்பார் அப்படின்றது எதிர்பார்ப்பு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் மீடியம், நிறைய ஓவர்ஸ் போடுவாரானா ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரோஹன் ராஜு பொறுத்த வரைக்கும் ஸ்லோபோங்கான்னு நினைக்கிறேன் அங்கே விளையாண்டுருக்காரு, அது கன்னடா டீமில் விளையாண்டுருக்காரு, இங்கே இப்போ வந்து விளையாட போகிறாரு. ரைட் ஹேண்ட் மீடியம் போல டெத்தில் ஒரு வீசுறதுக்கான வாய்ப்பு வித் அதிசய் ராஜ் டேவிட்சன்.
அதிசயராஜ் டேவிட்சன் பொறுத்த வரைக்கும் செம்மையான போலர், கலக்கலாக பர்ஃபார்ம் பண்ணிடுவார். விக்கெட் டேக்கிங் அப்படின்றது தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்க ஒருத்தர்னு பார்க்கலாம். வீரமணி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், த்ரீலோக் நாக பொறுத்த வரைக்கும் நைட்டாக மீடியம் டீசன்ட் பவுலரும் கூட ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. என்ன சரீஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் விக்கெட் டேக்கிங் பவுலராக என்ன சரீஸ் இருந்திருக்காரு, ஓரளவுக்கு டீசன்ட் எக்கனாமி ரேட்டோடவே வீசுவார். ஸோ அதை பார்த்துக்குங்க. இது இந்த டீமை பொறுத்த வரைக்கும், இந்த டீமில் ஜிதேந்திர குமாரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் இறக்கலாம், ஓகே நிரஞ்சனை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு நெல்லை ராயல் கிங்ஸ் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, 9-20 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஷோ பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ரூபன் ராஜ் ஆப்ரேக் போல மிடில் லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க அவங்களுக்கு எகேன்ஸ்டாக வரலாம் அப்படின்னா இவரு உள்ள வந்தால் அப்ரஜித்துக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் குறையலாம் பவுலிங் வகையில். ஸோ அதை பார்த்துங்க. சரத்குமாருக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். சுனில் சாமெல்லாம் போட்டிருக்காங்க, அவரெல்லாம் இருக்காரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஷாஜகானை போட்டிருக்காங்க, அவரும் இருக்காரா அப்படிங்கிற அந்த டவுட்டும் இருக்குது. ஏன்னா நமக்கு கிடைச்ச ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வரைக்கும் பார்த்துருக்கேன். பட் அந்த டைமில் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் பிளேயராக ஷாஜகான் இருந்திருக்காரு. சுனில் சாம் பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலராக இருந்திருக்கார். ஸோ அதான் பார்த்துக்கலாம். கேப்டன் எக்ஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஜிஎல் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ராஜகோபால் சதீஷ் பர்சன்டேஜாக குறைவாக எடுத்திருக்காங்க, ஆனால் பாசிபிளாக செகண்ட் டவுன் அந்த ரேஞ்சில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் மாறலாம், சசிதேவ் கொஞ்சம் மேலே வரலாம், சதீஷ் உங்களுக்கு கொஞ்சம் ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக இறங்கலாம். தினேஷ் கார்த்திக் டைப் ஆஃப் பேட்டிங் அப்படின்றது அவருக்கு ப்ரொமோட் கொடுக்கலாம். ஒரு வேளை சோனு யாதவுக்கு வாய்ப்பு மேலே கிடைக்கலாம், இதெல்லாம் இருக்கும். பட் ராஜகோபால் சதீஷ் நியூ பாலில் கொஞ்சம் பெட்டராக ஸ்விங் பண்ண முடியும், அவரோட பேஸ் அந்தளவுக்கு இருக்காது பட் பெட்டராக ஸ்விங் பண்ண முடியும், அதனால் அவரும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஹரீஷ் குமார் டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பேட்டிங்லாம் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்றது இருக்குது, நல்ல ஆட்டிடியூடோடு விளையாடுவார். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் பிளேயராக தெரியவார், அதனால் ஹரிஷ்குமாராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எடுத்து பிரதோஷ் சஜ்ஜன் பால் க்ளவருக்கு அப்படிங்கிறது பண்ணாலும் பண்ணாட்டியும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப்பில் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்கார் சில நேரத்தில் அப்படிங்கிறது, இதே டீமோட நல்லா விளையாண்டார் லாஸ்ட் சீசனில். ஸோ ரோஹன் ராஜு இன்னொரு சைடு பாசிபிளாக டெத்தில் வீசுவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புனால யோசிக்கலாம். ஹரிஷ்குமாரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ராஜகோபால் சதீஷை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சதீஷோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துங்க எல்லா இடத்துலையும் அந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரெண்டு பேர்த்தையும் ட்ரை பண்ணலாம், டீமை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேள்விக்கு வந்துடுவோம், பெரிய அளவில் பரிசு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மணி கிடைக்காட்டியும் ஸோ 200 rupees இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பைசா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க வியூவர்ஸோட சப்போர்ட்டு மற்ற விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த மணி கண்டிப்பாக இந்த சீசன்லேயே கூட இன்க்ரீஸ் ஆகலாம். நல்ல இம்பார்ட்டன்ட் மேட்சுக்கு இன்னும் கூட அதிகமான ப்ரைஸ் கொடுக்கலாம். மொதல் மேட்சுக்கு 200 rupees ஒருத்தருக்கான பரிசு அப்படிங்கிறத கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட புகைப்படம் அதே நேரத்தில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலோட டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மேட்ச் அடுத்த மேட்ச்லேயே உங்களோட ஃபோட்டோ அண்டு ஊர் பேரோட போட்டால் உங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம், ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில். இன்னொரு விஷயம், நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி போடுற ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். இருந்தால் கூட சிலர் வந்து உங்களோட ஃபேண்டசி சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். இது வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு பரிசாக இந்த 300 விஷயங்களையும் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், விஷன் 11 ஆப்பு என்னோடய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது ஒரு எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி இந்த கேமை கண்டினியூ பண்ணி விளையாடலாம். வேறு ஏதாவது ஆப் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு இதில் வச்சுக்கலாம். முழுமையாகவே இது வந்து எந்த ஒரு ஆப்பும் ஸ்பான்சர் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, என்னோடய கையை காசு போட்டு தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் விஷன் 11 என்னோடய ரெஃபரலை யூஸ் பண்ண வியூவர்ஸ் மட்டும் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம். நீங்கள் பதில் சொல்லும்போது முதல் பதில் வந்து உங்களோட விஷன் 11 ஐடியை போட்டுருங்க. ரெண்டாவது பதில் இந்த டீம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம் கேப்டன் யார் இருப்பா, அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மேட்சில் யார் எடுப்பா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுக்கான பதிலில் கீழே கொடுத்துருங்க. டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக ஜெகதீஷன் நல்ல சாய்ஸு, க்ளவருக்கு அவர் தான் பண்ணுவார், டீசெண்டான பேட்டிங்கும் கொடுப்பார். டிஎன்பிஎல்ல பொறுத்த வரைக்கும் கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஐபிஎல்லாம் யோசிச்சு எடுக்காமல் விடலாம் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை, டீசெண்டாக பிக் பண்ணலாம் அப்படின்றது தான்.
பிரதோஷ் சஞ்சன் பால் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் லீக் பிக்கு சூப்பரான பிக்காகவும் நான் பார்க்குறேன். பேட்டிங்கை பொறுத்தவரை இந்திரஜித் டீசெண்டான பேட்ஸ்மேன், பாசிபிளாக க்ளோவர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஜிதேந்திரகுமார் பற்றி சொன்னேன் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படின்றது, ஆனால் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. சசிதேவ் எடுத்துக்கலாம், கௌசிக் காந்தி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சூரியபிரகாஷ் வேணும்னா போங்க. சூரியபிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஃபைன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, என்னாலே புரிஞ்சுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் இருந்தால் டீசெண்டாக விளையாடுவாங்க, அவங்கள எடுத்துக்கலாம். இங்கே ராஜகோபால் சதீஷ் டீசன் பிக்கு, இங்கே பாபா சஞ்சய் அடுத்து ஹரிஷ்குமார் நான் டீசன்ட் பிக்காக பார்க்குறேன். இங்கே ஒருவேளை ஜெகநாத் சீனிவாஸ் வந்து இருந்தால் எடுத்துக்கலாம், அவரும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டர் அண்ட் இனிஷியல் ஓவர்ஸ் வீசுவார். மொதல் மேட்ச் அப்படின்றனால அந்த இனிஷியல் ஓவர்ஸில் பெட்டரான விக்கெட் எடுக்கிறதுக்கான அந்த கேப்பபிளையும் கொடுக்க முடியும். இப்போதைக்கு போலோ சைடு போயிடுவோம். சாய் கிஷோர், சந்தீப் வாரியர், அதிசேதா ஜெயவிச்சன் இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஓப்பிட்டு அதிகமாக கொடுக்குமானா அதிகமான ஓவர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ மணிமாறன் சித்தார்த்து அதிகமாக பர்சன்டேஜில் எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சிஎஸ்சியில், எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஜெகநாத் சீனிவாஸ் எடுத்துக்கிறது பெட்டரான சாய்ஸு. சோனு யாதவ் எடுத்தாலும் டீசன்ட் சாய்ஸு. பாசிபிளாக இவருமே டெத்தில் ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதில் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது அப்ரஜித் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவரோட பவுலிங் இருக்கலாம். ஜெகதீஷனுக்கு தான் நிறைய பேர் போயிருப்பாங்க, ஸோ அதனால் ஜெகதீஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்டு கௌசிக் காந்தி ஒரு டீசன்ட் சாய்ஸ் டு கேப்டன், வைஸ் கேப்டன். ஏன்னா இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா டிஎன்பிஎல் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தான் நிறைய ஸ்கோர் எடுப்பாங்க. ஓவரால் ஒரு ஆவரேஜாக 20-30 அப்படின்றதா இருக்கும். நிறைய பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் கேப்டன் இஸ் கேப்டன் சேஃபாக பார்க்கலாம் எப்பயுமே டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் ஓகே நான் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்ரஜித் சாய் கிஷோர் எப்படி பார்க்கலாம். சாய் கிஷோரை கேப்டனாகவும் அப்ரஜித்தை வைஸ் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கும் யோசிக்கலாம். சாய் கிஷோர் லெஃப்ட் ஹேமர்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அவரோட ஆம்பாலை போடுவார். ஸோ அது வந்து நிறைய பண்ணுற ஒரு விஷயம், ரொம்ப கட்டான ஒரு பிளேயர். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சாய் கிஷோரை கேப்டன் அண்டு பேட்டிங்லேயும் முன்னாடி ப்ரொமோட் பண்ணிக்குவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக மேலே வருவார் அப்படின்றது இருக்குது. குயிக்காக அடிக்கக்கூடிய அந்த லாங் ஹேண்ட் இருக்குது. அதனால் சாய் கிஷோரை கேப்டனாகவும் அப்ரஜித்தை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுறேன். ஸ்மால் லீக்கில் நிறைய பேர் ஜெகதீஷனுக்கு தான் போவாங்க. ஜெகதீஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லேயே கூட சில மேட்சஸ் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம், பட் கண்டிப்பாக நல்ல பிக்கு நல்ல சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. டீமை பாருங்கள், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விஷன் லெவல்லையே கூட கிவ்அவே கொடுத்துருக்காங்க, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. 25,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க, 0 rupees. ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டு டீம் வரைக்கும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கிறது நல்லதாகவே பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஸ்மால் லீக்கில் நிறையா விஷயங்களை இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் வைஸும் நீங்கள் மற்ற ஆப்ஸாக கம்பேர் பண்ணியே விளாண்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.